அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிளை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா, தீபாவளிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, தீபாவளி முடிஞ்ச பிறகு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செய்திக்குறிப்பு வந்து வெளியாகிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு மேல்நிலை முதல் மற்றும் 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுக்கான தேர்வு கால அட்டவணை மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் நாளை 16/11/2023 வியாழக்கிழமை நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கட்டட வளாகத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இன்றைக்கி வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். 10th, 11th, 12th என்னைக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதன் அடிப்படையில் நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடிலாம் மார்ச் 1st வீக்கு ஸ்டார்ட் ஆகிடும். 2, 3 இந்த மாதிரியான தேதிகளில் வந்து 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். கொரோனா காலத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏப்ரல் மே இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த அகாடமிக் இயர் வந்து எப்படி டைம் டேபிள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. டைம் டேபிள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம உடனே வந்து அப்டேட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து டைம் டேபிள் வந்து விட்டோடனே நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஆஃப் இயர்லி ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஃபுல் மார்க்ஸ் இதெல்லாமே எடுக்க முடியும். அதனால் தொடர்ந்து வந்து படிச்சுட்டே இருங்க. மிட்டம் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆஃப் இயர்லி எக்ஸாமில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் வந்து பண்ணி படிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேருந்து மார்க்லாம் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.